சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நெல்லை டாக்ஸ்ல நிறைய மனிதர்களை, நெல்லை சார்ந்த ஆளுமைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து திருநெல்வேலியோட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நாள், திருநெல்வேலி எழுச்சி தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது. அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்து நமது போரிட்ட மிக முக்கியமான ஒரு மண் வந்து, வீரம் செறித்த மண் வந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்களை வந்து நம்ம தைப்பூச மண்டபத்துல, நம்ம குக்கரோளம் ஆத்து பாலத்து பக்கத்துல உள்ள தைப்பூச மண்டபத்துல அவங்க வந்து ஏறக்குறைய 13,000 பேர் மக்கள் மத்தியில வீர உரையாற்றி, அதுக்கப்புறம் வந்து 12 தேதி கைது செய்யப்பட்டாங்க. 13 தேதி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய புரட்சி வடிச்சது திருநெல்வேலியில் ஃபுல்லாவே. அது வந்து ஒரு 4 பேரை வந்து சுட்டு கொண்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரம் மிகுந்த ஒரு எழுச்சி நாளாக, அதாவது லண்டன் பாராளுமன்றத்துல வந்து திருநெல்வேலி ரைட்ஸ் அப்படின்னு, அதாவது திருநெல்வேலி கழகம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2008 வந்து திருநெல்வேலி மாநகராட்சியில வந்து அவங்க வந்து திருநெல்வேலி எழுச்சி தினம் அப்படின்னு அதை மாற்றி இன்னைக்கு நம்ம அதை வரலாற்றில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த அருமையான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் நெல்லை டாக்ஸில் பலதரப்பட்ட ஆளுமைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்றோர்கள், பல ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து வல்லுநர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி மாணவி. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது இன்றைய நெல்லை டாக்ஸ் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தினமாக இருக்கு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து மிக இளமையான, அதாவது வயது குறைந்த ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு. ஸோ அவங்கள பத்தி ஒரு சின்ன முன்னுரை. வந்து 7 வகுப்பு படிக்கும் மாணவி, கலை மற்றும் புத்தக வாசிப்பில் வந்து அவரோட நேரத்தை செலவிட்டு கொண்டிருப்பவர். தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா 20 சிறுகதைகள், 15 தமிழ் கவிதைகள், ஏராளமான ஓவியங்கள் மற்றும் தமிழர் பெருமைகளை பற்றி 82 காணொலிகளை செய்து கொண்டிருப்பவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக கடந்த 2 வாரங்கள் நினைக்கிறேன், தினமும் ஒரு காணொலியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்து கவுண்ட் டவுன் மாதிரி புத்தக திருவிழாவை பற்றி. ஸோ அதுதான் எங்களுக்கு ஆச்சரியப்பட வச்சுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, தேசிய ஓவிய விருது பெற்றவர், ஓவிய கலையிலும் சிறந்து வழங்கி கொண்டிருப்பவர். அதுமாரி பாரதி பைந்தமிழ் சுடர் விருது, வாஜிரா உலக சாதனை விருது போன்ற பல பதக்கங்கள் கோப்பைகளை பெற்றவர். கனிமொழி கருணாநிதியாக இருக்கட்டும், ஐயா வண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும், பழனியப்பன் மற்றும் திரு நார்முநாதன் போன்ற எழுத்தாளர்களை மிகவும் கவர்ந்த ஒரு இளம் சாதனையாளர் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு பெருமைகளை கொண்ட இன்றைய சிறப்பு விருந்தினர் செல்வி மு சூடாமணி அவர்களை இன்றைய அமர்வில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சூடாமணி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எப்படி எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை வந்து இதுல சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சோ தினமும் உங்களோட காணொலியில நாங்க பாத்துட்டு இருக்கோம், தனியா பேசுவீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உரையாடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். சோ உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம், என்னோட பெயர் மூசூடா. நான் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில 7 வகுப்பு படிச்சிருக்கேன். என்னோட அப்பா பேரு முத்துக்குமார், என்னோட அம்மா பேர் ஜெயலலிதா. என்னோட அப்பா ரிலையன்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காங்க, எங்க அம்மா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அருமை அருமை. சோ அதாவது உங்களோட புத்தக வாசிக்கும் பழக்கம் தான் இப்போ உங்களை இங்க வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சோ அந்த புத்தக வாசிக்கும் பழக்கம் எப்ப இருந்து உங்களுக்கு வந்துச்சு, அத பத்தி சொல்லுங்களேன். எனக்கு சரியா சொல்ல தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 வகுப்புல இருந்து நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியில எங்க அப்பா அம்மா வந்து அவங்க கதையை படிச்சு அதை என்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ நம்ம கதை படிச்சு எங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப நான் தினமும் ஒரு கதை படிச்சு அவங்ககிட்ட சொல்லுவேன். அதுல இருந்துதான் எனக்கு புத்தகம் வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
அருமை அருமை. அப்புறம் வந்து பாட புத்தகங்கள் தவிர இதுவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதாவது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு எண்ணிக்கையோட சொல்லுங்க. அதாவது அது அது வாசிக்கும் பழக்கம் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் உங்ககிட்ட உணர்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு நான் பாட புத்தகங்கள் தவிர வேற புத்தகம் வாசிச்சேன்னா ஒரு கூட்டமைப்பா ஒரு 45-50 புத்தகம் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். இது எல்லாமே அக்பர் பீர்பால் அந்த மாதிரி கதைகள் ஆரம்பிச்சு அதுல இருந்து நான் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தேன்னா, நான் இப்ப வந்து யாராவது ஒரு பாட்டிய பார்த்தேன்னா உடனே எனக்கு புதுமை பித்தன் ஐயா இல்லைன்னா மருதாயி பத்தி அவங்கதான் ஞாபகம், கதவை பார்த்தனா எனக்கு காலை மாடுதான் ஞாபகம், நாதஸ்வரம் நாதஸ்வரம் குதிரவங்களை பார்த்தனா எனக்கு உடனே நாகப்பிள்ளை ஞாபகம் தான். அதே மாதிரி நான் வந்து வேற யாராவது பார்த்தா எனக்கு கதையில உள்ள ஏதாவது ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் ஏதாவது ஒருத்தங்கள் யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க ஞாபகம் தான் ஞாபகம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்க்கணும். அம்மா உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும், அதாவது இன்றைய தலைமுறையினர் அதாவது டிஜிட்டல் யுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 2K கிட்ஸ் மாதிரி உங்களை மாதிரி இளம் தலைமுறையினர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நியூஸ் பேப்பர்லாம் பெருசாக படிக்கிறது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா வந்து செய்தித்தாளர்களுக்கு பதில் மொபைல்லே எல்லா செய்திகளும் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தகங்களுக்கு பதில் பார்த்தீங்கன்னா அந்த இபுக்கு அப்புறம் வந்து இந்த கிண்டில் அதெல்லாம் வந்ததுனால அதை வச்சு நோக்கி போயிட்டு இருக்காங்களோ. ஸோ புத்தகங்கள் வந்து வழக்கொழிந்து போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆதங்கங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் உங்களை பொறுத்தெல்லாம் வந்து புத்தகத்தின் தேவை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் வருங்காலத்துல இன்னும் புத்தகங்களோட தேவை அதிகமா தான் இருக்கு. இப்போ அம்மா மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அம்மா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அம்மா அப்படிங்கிறவங்க தனியான. அதே மாதிரி அந்த புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு பக்கமா திருப்பி அந்த ஒவ்வொரு வரிகளையும் நம்ம கையால தடவி முக்கியமான வரிகள் எல்லாம் கோடிட்டு பக்கத்துல குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சு அது ஒரு தனி சுகம் தான். அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலைக்கு நம்ம வந்து சிறார் பதிகள் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிக்கும்போது இப்ப இருக்க சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிய வரும். நம்ம இப்போ நம்ம கையில வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ இருக்கு, அதாவது ஒரு பேப்பர் பூவும் ஒரு உண்மையான பூவும் இருக்கு. பேப்பர் பூ வாடாது, உண்மையான பூ வாடிடும், ஆனா வாடுறதுக்கு முன்னாடி அந்த நறுமணம் இருக்குல்ல அது தனி நறுமணம், அந்த நறுமணம் எதுக்குமே வராது. அதே மாதிரிதான் நம்ம புத்தகத்துக்கு என்னைக்குமே ஆயுள் முடியவே முடியாது. நம்மளுக்கு வேணா ஆயுள் முடியும் ஆனா புத்தகத்துக்கு ஆயுள் முடியவே முடியாது, அது இன்னைக்கு நாங்கள் நிலைச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க, அது உங்களை மாதிரி இளைய தலைமுறையிட்ட இருந்து வரும்போது அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும், கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தக வாசிப்பு மட்டும் இல்லாம ஓவியமும் நிறைய நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்னு பாத்திருக்கோம். நிறைய உங்களுக்கு பின்னாடி இருக்க நிறைய ஓவியங்கள் கூட நீங்க பண்ணதா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஓகே, ஸோ அதுல வந்து எப்போ அந்த ஆர்வம் எப்போ வந்துச்சு, அதுக்காண்டி ஒரு தேசிய விருது கூட நீங்க வாங்கினீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க, ஓவியத்தை பத்தி சொல்லுங்க. நான் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும் போதே எனக்கு ஓவியத்தை ஆரம்பிச்சு. அப்ப நான் வந்து ஒரு போட்டிக்கு போனேன், அங்க எனக்கு 2வது பரிசு கிடைச்சது. முதல் பரிசு வாங்கினவங்கிட்ட எப்படி வாங்கிட்டு எங்க வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி கலைக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் அந்த கலைக்கூடத்துக்கு அப்படின்னு போனேன். அந்த கலைக்கூடம் தான் சிவராம் கலைக்கூடம். அந்த கலைக்கூடத்தோட ஆசிரியர் கணேசன் தான். அவங்க கலைக்காண்டி நிறைய விஷயம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இளையதலைமுறைகள் நல்லா வளர வித்தியாச வித்தியாசமா போட்டிகளுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. அதனால அவங்க ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பண்ணிருப்பாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு தேசிய ஒரு போட்டி கிடைச்சு, அதுல நான் போய் பங்கேற்றிருந்தேன், எனக்கு வந்து முதல் பரிசு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அது தேசிய அளவுல ஒரு போட்டியில நீங்க திருநெல்வேலி மாதிரி ஒரு 3வது-2வது தர நகரத்திலிருந்து தேசிய அளவில் நீங்க வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கஷ்டமான கேள்வி உங்களை பொறுத்தரில், அதாவது நீங்க நிறைய புத்தகங்கள் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 50 புத்தகங்களுக்கு நெருங்கி நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 புத்தகங்களை பத்தி, அதாவது உங்களுக்கு அதை என்ன பிடிச்சிருக்கு,
மூணுங்கிறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்தின் மேன்மை கருதி மூணு புத்தகங்கள் பத்தி அதுல உள்ள சாராம்சங்களை பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? எனக்கு வந்து பிடிச்ச மூணு புத்தகத்துல முதல் புத்தகம் வந்து புதுமை புத்தன் ஐயா அவர் கதை. அதுல வந்து அந்த அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளும் கந்தசாமி, அதுக்கப்புறம் இந்த காலனும் கிழவியும், இந்த மாதிரி அவங்க நிறைய கதை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வாசிக்க வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு புதுமை பித்தன் ஐயா அவர கதைகள், சிறுகதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து திருநெல்வேலி நீர்நிலம் மனிதர்கள், இத நாரமநாதன் ஐயா எழுதியிருக்காங்க. இதுல வந்து திருநெல்வேலிய பத்தி எல்லா விஷயமுமே இருக்கும். நம்ம அம்மாவை பத்தி பாராட்டி சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே ஒரு புத்தகமா எழுதி நம்ம கையில கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அதே மாதிரிதான் விஓசி கிரவுண்டுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு, பாப்பாத்தி அம்மானோட கிணறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சாரா டாக்கர் காலேஜ பத்தி இருக்கு, அது எப்படி வந்துச்சு, எல்லா விஷயமுமே இருக்கு. இதை படிக்க படிக்க இப்படி ஒரு மண்ணையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பெருமை மிக்க மண்ணையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இத்தனை பேர் நம்ம வாழ்ந்து இத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கே பூரிப்பா இருக்கு. அடுத்து நான் அடுத்து அந்த இன்னொரு புத்தகம் வந்து காக்கரை நாட்டி இருந்து, இத வந்து சந்தோஷ்குமார் மலையாளத்தை எழுதியிருக்காங்க. எல் பி சாமி அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு எறும்பு தன்னோட வாழ்க்கையை தக்க வச்சிருக்க இருக்காங்க, என்ன சாதனை எல்லாம் பண்ணுது, என்ன சாகசம்லாம் பண்ணுது, ஒரு குழுக்கிட்ட இருந்து தப்பித்ததுக்காண்டி, அது பைக்கு மேலே ஏறி போகும், முதல மேலே ஏறி போகும், இந்த மாதிரி குழந்தைகளுக்காண்டி அவ்வளோ அழகா அவங்க வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமைமா. அதாவது நீங்க சொன்னீங்க திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் பத்தி, அதோட எழுத்தாளர் திரு ஐயா நாரமுநாதன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் இல்லையா? சோ ஒரு எழுத்தாளரே கூட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லையா? அவங்க புத்தகத்தை படிச்சுட்டு அவங்களை அவங்க பத்தி நல்லா தெரிஞ்சது. சோ அதே மாதிரி முதல் புத்தகம் நீங்க சொன்னீங்க இல்லையா, புதுமை பித்தன் புத்தகம்னு. புதுமை பித்தன் எந்த ஊர் காரன் தெரியுமா? புதுமை பித்தன் ஐயா இல்ல, இதுல வந்து நீ இது கிடையாது. ஏன்னா எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும் வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி ஆட்களுக்கே. நான் அவ்வளவு பெரிய தமிழகம் அறிந்த ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர், அதுவும் சிறுகதை, அதெல்லாம் வந்து பெரிய ஆளுமை. அவரும் நம்ம ஊரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். வண்ணார், நம்ம ஊர் வண்ணார்பட்டை இருக்கலாமா, அதான் புதுமை பித்தன் ஐயாவோட ஊரு. சோ நீ அந்த அளவுக்கு புத்தகத்தை ஃபுல்லா படிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி, ஏன்னா அந்த டெய்லி தினமும் வந்து உன்னோட உங்களோட காணொலிகள் நாங்க பாக்குறோம் கவுண்ட் டவுன் பேசிஸ்ல. இன்னைக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு பூர்ணை நெல்லை திருவிழாக்கு அப்படின்னு சொல்லி தினமும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். சோ மார்ச் 17 வந்து நம்ம நடக்க போகுது இல்லையா, நம்ம ஊர்ல வந்து பூர்ணை நெல்லை திருவிழா நடக்க போகுது. அதுல வந்து என்னென்ன உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கு, அந்த அந்த புத்தக திருவிழா எப்படி எப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க புத்தக திருவிழால பங்கு எடுத்திருக்கீங்களா திருநெல்வேலியில, ஞாபகம் இருக்கா அதை பத்தி? இருக்கு, 4 வருஷமா நான் வந்து புத்தக திருவிழா. ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ அத மாதிரி நீங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. அதாவது திருவிழா வந்து நம்ம ஊர்ல ஊரு கோயில் கொடை மட்டும் திருவிழா இல்ல, இந்த புத்தக திருவிழாவும் பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து என் மகள் போன்ற பல இளைய தலைமுறையினர் வந்து அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு உங்க சைட்ல இருந்து பேசும்போது. ஸோ அந்த திருவிழா, ஐ மீன் புத்தக திருவிழால நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து இந்த புத்தக திருவிழால 3 புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து முதல்ல முடிவெடுத்து வச்சிருக்கேன். முதல்ல வானம் பதிபகம் கட்டை விரதம், அடுத்து வானம் பதிபகம் மரப்பாச்சி சொன்ன ரகசியம், அடுத்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு பதிப்பகம் வெளியிட்ட சிறோர் நாடோடி கதை. இந்த 3 புத்தகத்தை பற்றி நான் குறிப்புகள் படித்தேன், படித்தவொடனே ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு எனக்கு நினைச்சேன். அதனால இதில் வாங்கலாம். நான் வந்து நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்டிகை இந்த மாதிரி இருந்தால் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா, எல்லாரும் ஒரே இடத்துல அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த புத்தக திருவிழாவும் இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. எல்லா குழந்தைகளும் நிறைய இளைய தலைமுறைகள் புத்தகங்களை வாங்கணும், வாங்கி அதை வாசிக்கணும், ஒரு 4 புத்தகமாச்சு வாங்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை.
ஓகே. ஸோ இப்போ சமீபத்தில் சென்னை புத்தக திருவிழா நடந்துச்சு. புத்தக திருவிழான்னு சொல்ல மாட்டாங்க, புத்தக கண்காட்சி. நம்ம ஊரில் தான் அது பொருணை நெல்லை திருவிழான்னு புத்தக திருவிழான்னு கொண்டாடுறோம். ஏன்னா வந்து வெறுமனை புத்தகம் அந்த ஸ்டால் மட்டும் இல்லாமல் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ கலை நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கான போட்டிகள், அருமை அருமை. ஓகேம்மா, அதுல குறிப்பா நீங்களும் ஒரு புத்தகம் வெளியிடுற மாதிரி நான் கேள்விப்பட்டேனே, உங்க பேர் போட்டு ஒரு புத்தகம் பார்த்த மாதிரி, அதை பத்தி சொல்லுங்க. நானும் அம்மாவை தேடி அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து நான் வெளியிட போறேன். இது பாரதி புத்தகாலயம். ஓகே, சோ அது வந்து புத்தக திருவிழால வச்சு நடத்த போறீங்களா? ஆமா, புத்தக திருவிழால வச்சு என்னோட புத்தகமும் வெளியிட. ரொம்ப மகிழ்ச்சிமா, அதாவது இந்த இளம் வயதுல வந்து ஒரு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு மேன்மை பெற்று இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. அது தமிழ் மற்றும் கன்னடமோ இன்னொரு மொழியும் நான் கேள்விப்பட்டேன் இருந்துச்சேன். ஆமா, தமிழ் மொழியிலையும் வருது, கன்னட மொழியிலையும். தமிழ் மொழியில இந்த புத்தக திருவிழா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. ஓகே, ஸோ இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். திருநெல்வேலி அப்படின்னாலே பல அறிஞர்களை கொண்ட ஒரு மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நிறைய நான் சொன்ன மாதிரி புதுமை பித்தனையாவாக இருக்கட்டும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நிறைய எழுத்தாளர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, இருந்தாங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கும் சிறந்த ஒரு பெயர் பெற்ற ஒரு ஊராக நம்ம ஊர் இருக்குது. குறிப்பாக பாளையங்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் நேரத்தும் இன்னைக்கு உங்கள் காணொலியில் நான் பார்த்தேன், தோப்பாயா புக்கை பற்றி நீங்கள் சொல்லும்போது கண் தெரியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் கூட ஒரு கல்வி உறுதி செய்யப்பட்ட ஒரு நகரமாக நம்ம நகரம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம இங்கே பிறந்ததில் நீங்கள் எப்படி பெருமைப்படுறீங்க? அதே போல் வேற என்ன, அதாவது இந்த அறிஞர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு உங்களை ஊக்குவிக்கிறது? நான் வந்து இந்த மண்ணில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய சாகித்ய அகாடமி விருது வாங்கிருக்காங்க, நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே படிச்சாங்க. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே படிச்சாங்க. எல்லாருக்குமே கல்வி அறிவு. இந்த மண்ணை நதிக்கிற ஓரமா தானே நம்மளோட தலைமுறை எல்லாமே வளர்ந்துச்சா, ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையும் பண்ணேன். நான் என்ன வந்து எனக்கு வந்து ஊக்குவித்த ஒருத்தங்களை பத்தி சொல்லணும்னா, ஆரம்ப நாள் லாக்டவுன் வந்தது 5 மணிக்கு எல்லா நாளும் அவங்க வந்து கதை சொல்லுவாங்க. கதை ஒரு 2 வாரம் நான் வந்து கதை எழுதிருக்கேன். ஏன் நம்மளே ஒரு கதை எழுதக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன். நான் கதை எழுதி ஒரு கதை எழுதி அவங்களுக்கு அனுப்புனவுடனே ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் நிறைய என்னால பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்க ஊக்குவிப்பாளதான் நான் ஒரு கதையில இருந்து 20 கதை வரைக்கும். இப்போ நான் அந்த முதல் கதையை எடுத்து பார்த்தா நம்மளா இப்படி எழுதிருக்கோம், என்னது இது, கதையா என்ன கட்டுரையா அப்படின்னு எனக்கே ரொம்ப இதா இருக்கும். ஆனா 2 வருஷமா கதை எழுத எனக்கே இவ்வளவு வருஷமா எழுத்தாளரா இருந்தாங்க. நான் அவங்க ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு அப்படி கூட்டு விஷயம்னாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சியா இருக்கிறேன். நன்றி சொல்ல வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னோட பள்ளிய பத்தி சொன்னா, என்னோட தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. சுமதி ஆசிரியை அப்படின்னு ஒருத்தாங்க, இந்த நான் முன்பே சொன்ன மாதிரி 3ஆம் வகுப்புல இருக்காங்க. நான் 3ஆம் வகுப்புல வந்து கதை, நான் வந்து கதை வாசிக்க போனேன் அப்படின்னு அவங்க போய் சொன்ன உடனே, கதை வாசிக்க போறியா, சூப்பர், இன்னும் நிறைய கதைகள் வாசிக்கணும், நீ வந்து என்கிட்ட சொல்லணும், நீ டெய்லி ஒரு கதை வந்து சொல்ல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அதுல இருந்தும் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு எடுக்கிற மகேஸ்வரி ஆசிரியர், சிவப்பிரியா ஆசிரியர், அந்த மாதிரி நிறைய தமிழ் ஆசிரியர் வந்து என்ன உதவினாலும் எங்கிட்ட நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா எங்க பள்ளியோட கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் இவங்க எல்லாம் அடிக்கடி என்னை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, நல்லா பண்றேன், இன்னும் நல்லா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. பள்ளியும் 4 நாள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. மேலே வந்து ஊக்குவிக்கிறது வந்து பெரிய முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும். அதே போல உங்க பெற்றோர்களையும் அதில் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க அப்பா திரு முத்துக்குமார் அவர்களும் உன்னை ரொம்ப ஊக்குவிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு, அவங்க வேலையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ரெண்டு பேருமே எனக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க.
ஏதாவது ஒண்ணு பண்ணு, நாங்க உங்க கூட இருக்கோம் அவங்களும் எனக்கு வந்து உறுதுணையா இருக்கு. அருமை அருமை. அதாவது பிள்ளை வளர்ப்புல வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஊக்குவிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய முன்னுதாரணமா அவங்க பெற்றோர்களை நான் பாக்குறேன். ஸோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோமா, உங்களோட எதிர்கால லட்சியம் இலக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம உங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன், உங்களை ஒரு ஒரு மெசேஜா ஒரு செய்தி என்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து என்னோட எதிர்கால லட்சியம் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பள்ளி கல்லூரிகள் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போறது தனி, ஆனா அறம் சார்ந்த வாழ்வு மனிதனுக்கு சம ஒரு மனிதனுக்கு நம்ம வந்து சமமான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பாடுபட்ட காலத்துல எல்லா உயிருக்குமே ஒரு சின்ன புழு எறும்புக்கு கூட நம்ம சமமான உரிமை அப்படின்னு நம்மளோட தமிழர்கள் பாடு அந்த மாதிரி மண்ணில இருந்து பிறந்திருக்கும், அது நம்ம ரொம்ப பெருமைப்பட்டு அறம் சார்ந்து வாழணும் அப்படிங்கறதுதான் என்னோட லட்சியம். நான் என்ன மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு, இந்த மாதிரி புத்தக திருவிழா, புத்தக கண்காட்சி, நூலகம்லாம் போய் நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கணும், புத்தகங்கள் வாங்கி படிக்கணும். எங்க அப்பா என்ன நெல்லையில எங்க புத்தக திருவிழா நடந்தாலும் உடனே கூட்டிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு நூலகத்துக்கு போய் இருக்கிற நூல்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்விகள் வரும்போது, இதுக்குள்ள விட இந்த புத்தகத்தை இருக்கும், இதுக்குள்ள விட அந்த புத்தகத்தை இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு புத்தகமா படிக்க, இல்ல நாங்க எப்படி திடீர்னு படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாலு புத்தகம் வாங்கி உங்க கண்ணுக்கு தெரியற இடத்தை தாண்டி போகும்போது என்ன வந்து படி, என்ன வந்து படின்னு அந்த புத்தகம் உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயும் நீங்க வந்து நிறைய விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கு, அது ஏதாவது ஒரு மூலியமா யாருக்கிட்டையாவது சொல்லணும், அப்படிதான் நம்மளோட திறமை. நீங்க உங்களுக்கே நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, என்ன திறமை இருக்கு தெரியாத நேரத்துல யாரு எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து ஏங்கிட்டு இருக்கும். சில பேர் அதை பாட்டா பாடலாம், சில பேர் கதையா எழுதலாம், சில பேர் கவிதையா எழுதலாம், சில பேர் பேசலாம், சில பேர் ஓவியமா வரலாம். அத மாதிரி நமக்குள்ள இருக்க திறமை அப்படி வெளிப்படும். புத்தகம் வாசிச்சா நமக்குள்ள நம்ம என்ன திறமை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தெரியாம இருக்கோம், கண்டிப்பா நம்மளை விட்டு வெளிவரும். மிக அருமைமா. அதாவது நீங்க சொன்னதை பார்த்து கண்டிப்பா இன்றைய தலைமுறையினர் வந்து புத்தகத்தை நோக்கி செல்வாங்க அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பா அந்த புறநிலை நெல்லை புத்தக திருவிழாவுக்கு வந்து நிறைய நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு பிராண்ட் அம்பாசிடரா உங்களை வந்து சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள், தினமும் காணொலிகள், ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டு, அதுதான் உங்களை இன்னைக்கு நான் உங்களை பேச வச்சதுக்கான முக்கிய நோக்கமா இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த வயதுல இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க, ஏன்னா இது வந்து நிறைய பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவித்தலா இருக்கும். கண்டிப்பா அவங்களும் உங்களை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நம்ம ஊர் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் புத்தகத்தை படித்து பல சான்றோர்களா உருவாகிறதுக்கு நீங்களும் ஒரு விதையா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த அருமையான நெல்லை டாக்ஸ் நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் முதல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல உங்களோட லட்சியங்கள் நிறைவேறணும், அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை அமையணும் உங்களுக்கு அப்படின்னு மனதார வாழ்த்துறோம். ஸோ இன்னும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மிக அருமையாக சென்று நமது ஊருக்கும் நமது மாநிலத்துக்கும் நமது நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலசங்கம் சார்பில் மனதார வாழ்த்துறோம். ஸோ இந்த அருமையான நிகழ்வுல கலந்துகிட்டது, பிளஸ் நம்ம ஊர் மக்கள் திருநெல்வேலியில் உள்ளவங்க மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா திருநெல்வேலி மக்கள்கிட்டையும் நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்வுக்கு உங்களோட நேரத்துக்கு நன்றி. என்ன சொல்ல நீங்க சொல்லுங்க கடைசியா. நன்றி மாமா. எல்லாம் உங்களை மாதிரி நீங்க வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நாங்க மண்ணுக்குள்ள ஊண்டி நாங்களும் ஒரு சான்றோரா மகிழ்ச்சிமா. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க, வணக்கம்.